இந்த அம்மாவை திருமணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் எனக்கு இந்த ஹைதராபாத் சுற்று இந்த பாய்ஸ் கார்டன் வீடு இதெல்லாம் பஞ்சார ரகில் செல் பெரிய சொத்து அது பண்ணை வீடு திராட்சை தோட்டம் எல்லாம் விற்று கொடுங்க நான் மொத்தமாக எடுத்துகிட்டு ஏதோ ஒரு ஐரோப்பா நாட்டில் போய் அமைதியாக வாழப்போகிறேன் அந்த அம்மா வந்து சோட்டை சொல்லுவேன் கட்சியை காப்பாற்றுறக்கு இல்லைன்னா கட்சி கருணாநிதி போயிடும் அண்ணாதிமுக தொண்டை கருணாநிதியை எழுத்து தான் வந்தான் எங்கள் எம்ஜிஆர்கிட்ட வந்த பிறகு இப்போ மறுபடியும் உங்களுக்கு கருணாநிதி சேர்க்கறதான்

அவர் உட்கார வைக்கணும் அப்போ அந்த அம்மா வந்து உட்கார வைக்கணும்னு மனசு நினைச்சதுன்னா இப்படி ஒரு பார்வை பார்க்கும் யார் ஜெயக்குமார் அவர் புரிஞ்சு டக்குன்னு பெல் அடிச்சிருவார் உடனே அவர் உட்கார்ந்துருவார் அமைச்சரை பார்த்துட்டு போவேன் கருப்புசாமி போன பிறகு அவரே கோமணத்தை கட்டிட்டு மரத்தில் ஏறி ஏழ்நி போட்டு வெட்டி கொடுத்தாராம் அப்போ அவரோட எளிமையை பார்த்து ஒரு நாள் பார்க்க போகிறாரு ஆஃபீஸ் பார்க்க போனோடனே கருப்புசாமி நீ போய் அம்மா வர சொல்லியாங்கிறாரு அம்மா உங்களை உடனே பார்க்கணுங்கிறார்ம்மா ஏன் என்னாச்சு நாளைக்கு வந்து நாளைக்கு இருக்க மாட்டேன்னு வேறு சொல்கிறாருமா அப்போ அப்படியே சொன்னார் எல்லா வேலையும் அப்படியே தூக்கி ஃபைலை போட்டு அப்படியே போகுது கருப்புசாமி பதட்டப்படாதீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி சங்கராச்சாரிய போட்டு ஜெயிலில் போட்டு வச்சுங்க அரசு பண்ணி தூக்கி வச்சுங்கன்னு ஜெய எம்ஜிஆர் எம்ஜிஆர் அறிமுகப்படுத்துகிறேன் ஜெயிலில் தான் அறிமுகப்படுத்த சோதம் என்ன சொன்னார் வார்த்தை இந்த ராட்சசி இன்னும் அடங்கலையா அந்த ராட்சசி கண்ணில் என்ன வருது சுட்டு 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 தண்ணி விடுது முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நம்ம பெண் ஆளுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை வந்துட்டு மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் மிகப்பெரிய பெண் ஆளுமை எல்லாருக்கும் நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல் என்ன உட்பட நானுமே அவங்கள பெரிய ரோல் மாடலாக தான் பார்ப்பேன் மிகவும் தைரியத்துக்கு பேர் போன அவங்க அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் எனக்கு முதலில் யார் அவர்கள் ஜெயலலிதா என்பவர் யார் அவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் எங்களுக்கு தெரியாத யாரும் அறியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சார் இல்லை ஜெயலலிதாவை பொறுத்தவரை அந்த அம்மா முதலமைச்சராகத்தான் அனைவராலும் அறியப்பட்டவர் முதலமைச்சருக்கு முன்பு அவர் ஒரு நடிகை நடிகையாக யாருக்கும் தெரியாது இந்த நடிகை என்கின்ற வாழ்க்கையை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை விருப்பம் இல்லாமல் நீங்கள் அந்த வாழ்க்கைக்குள் தள்ளப்பட்டார் அதே போல் நீங்கள் ரோல் மாடலாக பார்க்குற அரசியல் வாழ்க்கை இருக்குல்ல இந்த அரசியல் வாழ்க்கையும் அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை வழிந்து தள்ளப்பட்டார் எனக்கு அவங்க அண்ணி தீபாவுடைய அம்மா விஜயலட்சுமி அந்த அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போவேன் ஆமாம் எப்படின்னா அவங்க மேனேஜர் சேகர் எனக்கு பக்கத்து வீட்டுக்கார் நாங்கள் ரெண்டு இருபது வருஷம் இப்போ இறந்துட்டார் அவர் நீங்கள் அவங்க குடும்பத்தில் ஏறக்குறைய குறைய ஒரு நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டு காலம் அவங்க வீட்டில் அவர் உதவியாளர் சேகர்னு பேர் அப்போது அந்த அம்மா மரணம் அடைகிற காலத்தில் ஜெயலலிதாவிட இருந்து துண்டிக்கப்பட்டு தனியாக தான் இருந்தாங்க இந்த டி நகர் வீட்டில் அப்போது இறந்த செய்தியை ஜெயலலிதாவுக்கு தெரியப்படுத்துவதற்கு கூட நாதி இல்லை மக்கள் ஊரில் கொண்டு போய் மரண இரங்கல் செய்தியை கொண்டு கொடுத்தா மக்கள் ஊரில் போட மாட்டேங்கிறாங்க அதன் பிறகு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகையாளர் அவர் மக்கள் உருவடைய விளம்பர சேகரிப்பாளர் அவர்கிட்ட கொடுத்து அந்த செய்தி போட சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க தொண்ணூற்றி ஒன்று அந்தம்மா முதலமைச்சராக ஆளுநர் மாளிகை பதவி ஏற்க போகிறாங்க அந்த ஜாக்கெட்டுக்கிட்டு கோட்டு எல்லாம் போட்டு அப்போது அந்த அம்மா போயஸ்கரன் இருக்காங்க விஜயலட்சுமி தீபாவுடைய தீபக்குடைய அம்மா இருக்காங்க அந்த அம்மா காலையில் போகும்போது வெறும் வயிற்றில் காப்பி மட்டும் குடிச்சிட்டு போகுது சாப்பிடலை பதவிப்பிரும்ப ஏன்னா அங்கே தாமதம் ஆயிடக்கூடாது நிறைய அமைச்சர்கள்லாம் வருவாங்க அவ்வளோ பேருக்கு பதவி பதவிப்பிரம பண்ணி வைக்கணும் அதனால் அந்தம்மா அம்மா கவர்னர் கூட விருந்து சாப்பிட்ணும் இப்படியெல்லாம் சொல்லிட்டு அந்த அம்மா வந்து காப்பியை மட்டும் குடிச்சிட்டு போயிடுச்சு அங்கே சாப்பிடலை அங்கே சாப்பிடலை பத்தரை மணி ஆகிப்போச்சு பதினோரு மணி ஆகிப்போச்சு வீட்டுக்கு வருது வீட்டில் டேபிளில் அந்த அம்மாவுக்கு பிடிச்ச வடை பாயாசம் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் எல்லாம் டேபிள் மேலே இருக்கு அப்போது இந்த அம்மா குங்குமத்தை எடுத்துகிட்டு போய் நெத்தியில் வச்சு நம்ம பரம்பரையிலேயே முதலமைச்சர் ஆவாங்கன்னு யாருமே நினச்சி பார்க்கல நீ வந்து முதலமைச்சர் ஆகிட்ட சாகிற வரை இந்த பதவி உன்னை விட்டு போகாது சொல்லுது இந்த அம்மா கோபம் ஜெயலலிதாவுக்கு டேபிளில் இருக்கிற உணவு பொருள் பூரா தலைக்கு வந்துருச்சு ஏன்னா என்னை சாக வரைக்கும் இந்த அரசியல் கடந்து அழுத சொல்றியா சிரமப்பட சொல்றியா சாக வரைக்கும் என்னுடைய பிரைவேசி போயிடும் எதுக்கு அரசியலில் ஏதோ கொஞ்ச நாள் வந்தால் இருந்த மாலாம திருப்பி கிளம்பிடலாமான்னு இருக்கேன் நீ என்ன சாக வரைக்கும் இதில் கிடக்க இதில் கிடந்து இந்த சேத்துல கிடந்து அந்த அம்மா சொன்ன வார்த்தை இந்த சேத்துல கிடந்து என்னைய பொருளை சொல்கிறையா இந்தம்மா சொன்ன வார்த்தை இதே வார்த்தையை ஆறுமுகசாமி ஆணையம் ஆறுமுகசாமி நீதிபதி இருக்காரல அவர் அந்த அம்மாவுடைய மரணத்தை விசாரிப்பதற்கு போடப்பட்ட விசாரணை ஆணைய தலைவர் அவர் எல்லாத்தையும் எழுதுகிறார் நீங்கள் அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருக்கிற மெடிக்கல் ரிப்போர்ட்டை பூரா படிக்கிறார் அந்த அம்மாவை மருத்துவமனை கொண்டு போனதுலேருந்து மரணம் அடைஞ்சு அடக்கம் பண்ணது மெடிக்கி அதாவது டெத் சர்டிஃபிக் வரைக்கும் பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன பதிவு பண்ணுறாருன்னா ஒரு யானை ஒரு யானை சகற்றில் சே சேற்றில் கட்டசி வார்த்தை அதாம் வாங்கி பாருங்கள் சேற்றில் சிக்கி வெளிவர முடியாமல் சிக்கி தவித்த பொழுது சிறுநரிகளும் நாய் சென்னாய்களும் அந்த யானைய கட்டிச்சு கொதறி கொன்றுச்சுங்கிறார் அதான் அவருடைய கடைசி வார்த்தை இது ஒரு திருக்குறளாக எழுதியிருப்பாரு அப்போ அவர் ஒரு மூத்த ஒரு ஆளுமை இல்லையா அப்போ அவரு மெடிக்கல் ரிப்போர்ட் பூரா பார்க்கிறாரு கண்டிப்பா ஆணையம் என்பது அறிக்கை கொடுக்க முடியுமா தவிர யாருமே நடவடிக்கை எடுக்க முடியாது

அரசியல வேண்டான்னு அந்தம்மா முடிவு பண்ணுது எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறார் எண்பதில் முதலமைச்சர் ஆகிறார் எழுபத்தி ஏழில் எழுபத்தி ஏழில் முதலமைச்சர் ஆன பிறகு இந்த அம்மாவை திருமணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஓகே அப்போது கூட்டுக்குன்னு சொல்கிறாங்க இல்லை தலைவராக நீங்கள் முதல்ல ஒரு கல்யாணம் இருக்குது ஜானகி இருக்குது நீங்கள் ரெண்டாவது திருமணம் செஞ்சீங்கன்னா உங்களை மக்கள் ஏற்றுக்க மாட்டான் மக்களை உங்களை ஏற்றுக்க மாட்டான் பொது ஒழுக்கம் இல்லாதவர்னு எதிர்கட்சி விமர்சனம் பண்ணுவான் அதனால தயவு செய்து நிறுத்திடுங்க தடுத்து நிறுத்தப்பட்டார் அப்போது இந்த அம்மாவுக்கு எம்ஜிஆருடைய மனைவிங்கிற அங்கீகாரம் இல்லை எம்ஜிஆரோட இருபத்தாறு படத்தில் நடிச்சிருக்கு நீங்கள் எம்ஜிஆருக்கு நெருக்கம் எல்லாம் உண்டு அதோடு இந்த அம்மா கிளம்பி ஹைதராபாத் போயிடுச்சு அந்த ஹைதராபாத்தில் இவர்களுக்கு சொந்தமான பெரிய பண்ணை விட திராட்சை தோட்டம் இருக்குது அங்கே போய் செட்டில் ஆயிடுச்சு இந்த சொத்துக்களை பூரா விற்று கொடுத்தா எங்கேயாவது வெளிநாட்டில் போய் அமைதியாக வாழ்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுது அந்த அம்மா எங்கே வருதுன்னா பழைய தன்னுடைய நண்பர் நடிகர் ஷோ ராமசாமி துக்ளக் ஷோ எல்லாம் ஒரு நடிகர் அவர் எல்லா கூட நடித்தவர் அதனால் எனக்கு இந்த ஹைதராபாத் சொத்து இந்த பாய்ஸ் கார்டன் வீடு இதெல்லாம் பஞ்சா ரஹில்ஸில் பெரிய சொத்து அது பண்ணை வீடு திராட்சை தோட்டம் எல்லாம் விற்று கொடுங்க நான் மொத்தமாக எடுத்துகிட்டு ஏதோ ஒரு ஐரோப்பா நாட்டில் போய் அமைதியாக வாழப் போகிறேன் இதுதான் அந்த அம்மா வந்து சோட்டு சொல்லுது சோட்டு இதயம் பேசுகிறது மணியினை பொறுத்துருந்தார் இதயம் பேசுகிறது பத்திரிக்கை வந்தது இதயம் பேசுகிறது மணிங்கிட்டையும் ரெண்டு பேரும் இந்த அம்மா உதவி கேட்டு தான் வருது அந்த காலத்தில் இதெல்லாம் கோடிகளில் போகும் இன்னைக்கு பல கோடி போகும் அன்னைக்கெல்லாம் கோடிகளில் போகும் அன்னைக்கு அமெரிக்கன் டாலரே பன்னெண்டு ரூபா தான் எனக்கு தெரியும் பன்னெண்டு ரூபா தான் சிங்கப்பூர் டாலர் ஏழு ரூபா ஒரு லட்சம் டாலர்னால் நீங்கள் சிங்கப்பூர் பட்டுக்கம்பளம் விரித்து வரவேற்பான் வாங்க வந்து நாட்டில் குடியேறுங்க ஒரு லட்சம் வெள்ளி இருந்தால் போதும் அதே போல் அமெரிக்காவில் நீங்கள் ஒரு லட்சம் டாலர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பன்னெண்டு லட்சம் இப்போ பன்னெண்டு லட்சம் ரூபா இல்லைன்னா ஒரு மூணு லட்சம் டாலர் முப்பத்தாறு லட்சம் ரூபா எடுத்துகிட்டு போனீங்கன்னா எண்பதுகளில் அமெரிக்கா எம்பசியில் உங்களுக்கு விசா கொடுத்துருவோம் நீ அங்கேயே சொத்து வாங்கிட்டு நிலம் வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடலாம் இப்போ நெப்போலியெலாம் போய் செட்டில் ஆயிருக்காரில்ல பல பேர் போய் செட்டில் ஆயிருக்காங்க ஆமாம் இப்போ அந்த நோக்கத்துக்காக தான் சோக்டியும் இதையும் இதையும் பேசி மணிக்கிட்டு வராங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க எம்ஜிஆர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு பின்னாடி ஒரு அரசியல் தலைவனே இல்லை கிளாமரே இல்லை மக்களை கட்டுப்படுத்துகிற ஒரு பெரிய செலிப்ரிட்டியே இல்லை அதனால் இந்த அம்மா விட்டுறாதீங்க இது இந்த அம்மா என்ன பண்ணுது இங்கே வெளிநாடு போகிறேன்னு வந்து உட்காந்துருக்கு அதனால் செய்து இந்த அம்மாவை இந்த கட்சிக்கு பின்னாடி எம்ஜிஆருக்கு கட்டுப்பட்ட ஒரு கோடி தொண்டை யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம் யாருக்கும் கட்டுப்பட உங்களுக்கும் அந்த அம்மாவுக்கும் நீங்கள் க அறிவிக்கப்படாத கதாநாயகி கதாநாயகன் அதனால் அந்த அம்மா போனால் கூட்டம் கூடும் வேறு யாருக்கும் கூட்டம் கூடாது யாருக்கும் கூட்டம் கூடும் இந்த கட்சி பூரா அழிஞ்சு அப்படியே திமுக போய் சேர்ந்துருவோம் இந்த அண்ணாதிமுக உங்களுக்கு பின்னாடி இருக்கணும்னா இந்த அம்மாவை நீங்கள் கட்சியில் வச்சுக்கங்க இதுதான் எம்ஜிஆர் கடுமையாக யோச்சு இது சொன்னபடி கேட்காத அலுச்சாட்டையும் பண்ணுமே நம்ம கட்டுப்பாடு இருக்காத இப்படியெல்லாம் ஒரு யோச்சு வேறு வழி இல்லை இந்த கட்சியை காப்பாற்றுறக்கு இல்லைன்னா கட்சி கருணாநிதி கிட்ட போயிடும் அண்ணாதிமுக தொண்டை கருணாநிதியை எழுத்து தான் வந்தான் எங்கள் எம்ஜிஆர்கிட்ட வந்த பிறகு இப்போ மறுபடியும் உங்களுக்கு கருணாநிதி சேர்க்குறதா இதுக்கு சரியான தேர்வு ஜெயலலிதா இதுதான் அவர் என்ன பண்ணுறாரு எண்பதுகளில் எண்பத்தி நாலு அந்த நாலு வருட காலம் இந்த அம்மாவை சத்துணவு உயர்மட்ட குழு உறுப்பினராக போடுறாரு முதல் பதவி அப்புறம் அப்படியே கொள்கை பரப்பு செயலாளர் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு வரட்டும் அரசியல் போயிட்டு வரட்டும் எண்பத்தி நாலுன்னு நினைக்கிற மதுரை மாநாடு அதில் அந்த அம்மாவுக்கு வீரவாள் இப்படிலாம் கொடுத்து யோ எனக்கு மேலே இந்த மாதிரியா கட்சி பார்த்துக்க தொண்டனுக்கு அறிவிக்காம ஒரு அறிவிப்பு மேடையில் அவருக்கு இணையாக உட்காந்துருந்தா ஆமா சரி தலைவருக்கு பின்னாடி இந்தம்மா தான் அங்கே தலைவர் போட்டுருக்கு இதுதான் எம்ஜிஆரால் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு அப்போ அந்த கட்சியில பார்த்தீங்க அப்படின்னா ஜானகி அவர்கள் இருந்தாங்க நெக்ஸ்ட் ஆர்எம் வி எல்லாம் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு முக்கியத்துவம் ஏன் ஜெயலலிதாவை மட்டும் அவ்வளோ நம்பினா எம்ஜிஆர் இல்லை எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ஆர்எம் வி ஒரு மேலாளர் ஜானகியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆனால் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் தலைவராக வருவதற்கு ஆங்கிலம் தெரியும் ஹிந்தி தெரியும் தெலுங்கு தெரியும் ஒரு டாமினேஷன் தெரியும் ஒரு டாமினேஷன் நீங்கள் வேலை வாங்க முடியும் அந்தமாதிரி நான் சட்டசபையில் பார்த்துருக்கேன் சட்டசபையில் அந்தம்மா சீட்டுக்கு நேர் எழுத எனக்கு அறுபத்தி ரெண்டு அந்த சீட்டு சட்டசபையில் நேர் ஏற்ற மாதிரி ஆமாம் அந்தம்மா நீங்கள் சபாநாயகர் யாராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருப்பார் அவர் பேச்சு ரொம்ப காரசாரமாக இருக்குன்னா அவர் உட்கார வைக்கணும் அப்போ அந்த அம்மா வந்து உட்கார வைக்கணும்னு மனசு நினைச்சதுன்னா இப்படி ஒரு பார்வை பார்க்கும் யார் ஜெயக்குமார் அவர் புரிஞ்ச டக்குன்னு பெல் அடிச்சிருவார் உடனே அவர் உட்கார்ந்துருவார் இப்படி கண்களால் சமிக்க காது கண் இப்படி ஐம்புலன்களும் அந்த அம்மா அரசியல் பண்ணும் நீங்கள் ஒரு முறை பல விஷயங்களும் சொல்லிகிட்டே போகலாம் பல கருப்பை அவ்வளோ பெரிய ஆளுமை துறைமுக தொகுதி எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் மைக்கு பிடிச்சி அந்த தொகுதியில் சட்டவிரோதமாக இருக்கான் சமூக விரோதமாக இருக்கான் ஜாராய் விற்கிறான் கஞ்சா விற்கிறான்னு பேசுகிறாரு நம்ம ஆட்சி தான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நம்மகிட்ட தான் போலீஸ் இருக்குது இவர் இப்படி புரிஞ்சுக்காமல் பேசுகிறாரே அப்படின்ற அந்த அம்மா என்ன பண்ணுது அவரை உட்கார வைக்கணும் அவர் இப்போ திருப்பி உட்காரலன்னு சொல்ல முடியாது ஜனநாயக மரபு இல்லை அதனால் சபாநாயகர் அப்படி ஒரு பா ஒரு முறை முறைச்சிது சபர பிள்ளை அடித்து உட்கார வச்சுட்டார் உட்கார வச்சோன்னையும் இந்த அம்மா ஒரு தும்புச்சீட்டு எழுது எழுதி அந்த ஓய இருப்பான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அவனுக்கு கொடுக்குது பழகரிப்பி அங்கே வர சொல்லணும் பழகரிப்பியாவை வர சொல்லணும் அவர் பின்னாடி வருஷ பின்னாடி அவர் அப்படியே சுற்றிட்டு வர்றாரு வந்து அந்த அம்மாட்ட அம்மா அப்படிங்கிறாரு அந்த அம்மா அந்த மைக்கெல்லாம் அதுக்கு சட்டத்தையும் நடந்துகிட்டு இருக்கு பேசிட்டு நம்ம ஆச்சு நம்ம போலீஸு நம்ம தான் நம்ம ஆச்சு நம்மளே குறை சொன்னால் என்ன நினப்பான் சரி போங்க போங்க அவர் அப்படியே திரும்பி போகிறார் இப்படி நூற்றி எண்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் முப்பத் முப்பது மந்திரினா அத்தனை அம்மா அந்த கண் பார்வை தலையில் நீங்கள் எம்ஜிஆருக்கு பின்னாடி எம்ஜிஆருக்கு பின்னாடி அந்த கண் பார்வையிலேயே தலையிலேயே சட்டசபை நடத்தும் அவங்க எப்போவுமே வந்துட்டு ரொம்ப இறுக்கமாக இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் மாதிரி இருப்பாங்க அப்படி தான் வந்து எங்கே நாங்கள் பார்த்த வரைக்கும் அப்படி தான் பார்த்துருக்கோம் உண்மையிலே அவங்க குணாதிசயம் எப்படி சார் ரொம்ப சைல்டிஷாக இருப்பாங்களா மற்றவங்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது நகைச்சுவை உணர்வு இருக்குமா அவங்கக்கிட்ட எப்படி பேசுவாங்க மற்றவங்கக்கிட்ட கிட்ட எந்த குணமுடைய இறுக்கமான நபர் போனால் அந்த மாதிரி இருக்குமா இருக்கும் ம் கொஞ்சம் ஜோவியலான ஆள் போனால் ஜோ கடிக்கும் சீரியஸான காமெடி நீங்கள் கருப்பு ஒரு அமைச்சர் இறந்துட்டார் கேன்சரில் நீங்கள் அவர் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் ஒரு பாடகர் ஒரு பாடகர் அவருடைய எளிமையை சொல்லணும்னா நம்ம இப்போ ப்ரெஸ் கிளப்பெலாம் கொஞ்சம் நிருபர்கள்லாம் இதுக்கு போயிருக்காங்க குற்றாலம் போயிருக்காங்க குற்றாலம் போயிட்டு வரும்போது அவர் அந்த தொகுதி வழியாக தான் வரணும் சாதாரண வீட்டில் தான் அமைச்சர் சாதாரண வீட்டில் கூடியிருக்காருமா அப்போது ரயிலில் தான் வருவார் ரயிலில் தான் போவார் அப்போது இவர் போன இவங்க இவங்கெல்லாம் போயிட்டாங்க அமைச்சரை பார்த்துட்டு போவோமே கருப்புசாமியன்னு போன பிறகு அவரே கோமணத்தை கட்டிட்டு மரத்தில் ஏறி இளநீ போட்டு வெட்டி கொடுத்தாராம் அப்போ அவரோட எளிமையை பார்த்துங்க ஒரு அமைச்சர் ஓகே அப்போது அவர் நீங்கள் அந்த அம்மாவை பார்க்க போகிறாரு பார்க்க போய் அந்த அம்மா ஏதோ கேட்குது சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் சொல்கிறாரு அப்போது கருப்புசாமி சாமி உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குது இல்லைம்மா நல்லா தான்மா இருக்கேன் இல்லை நல்லா இல்லை உடனே ஆஸ்பத்திரிக்கு போங்க உடனே அப்படியே ஆஸ்பத்திரிக்கு உடனே அப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு செக் பண்ணி பார்த்தா கேன்சர் அப்படியே கேன்சர் அப்போது ஓ உடனே அட்மிட் பண்ணியாச்சு ரொம்ப சீரியஸ் அப்போது ஓபிஎஸை கூப்பிட்டு நீ டெய்லி போய் பார்த்து எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும் நான் டெய்லி போவேன் எனக்கு நேரம் இல்லை ஒரு நாள் டூ நாள் என்ன கழிச்சா போவேன் நீ உடனே டெய்லி போய் பார்க்கணும் ஒரு நாள் பார்க்க போகிறாரு ஓபிஎஸ் பார்க்க போனோடனே கரும்புசாமி நீ போய் அம்மா வர சொல்லியாங்கிறார் ஐயோ இல்லை அவங்க பல வேலை பல கேபினட் மீட்டிங்கு நிறைய நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் யார் சொல்கிறா கருப்பசாமி கருப்பசாமி அம்மா போய் வர வரச்சொல்லுங்கண்ண பதிரிட்டு ஓடுறாரு என்ன எப்படி இருக்காரு அம்மா உங்களை உடனே பார்க்கணுங்கிறாரும்மா ஏன் என்னாச்சு நாளைக்கு வந்து நாளைக்கு இருக்க மாட்டேன்னு வேறு சொல்கிறாருமா நான் அப்படியே சொன்னார் எல்லா வேலையும் அப்படியே தூக்கி ஃபைலை போட்டு அப்படியே போகுது கருப்புசாமி பதட்டப்படாதீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு ஆ நீங்க ஒண்ணு உங்களுக்கு உயிருக்குல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின் ரெட்டி பேசிட்டேன் உங்களுக்கு குணப்படுத்திடலாங்கிறாங்க இல்லம்மா எனக்கு தெரியுமா நாளைக்கு இருக்க மாட்டோம்மா உங்க மூஞ்சி நான் ஆசைப்பட்டம்மா எனக்கு ஏதோ ஒரு இதுமா அதனால பாத்துட்டமா நீ கிளம்புக்குமா அப்படியே கண்ணீர் ராட்சசி அந்த அம்மா கைது பண்ணும்போது சோட்டை போய் சொல்றாங்க அந்த அம்மா சங்கராச்சாரியை ஜெயில போட்டுருச்சுங்க அரசு பண்ணி தூக்கிடுச்சு அது ஜெய எம்ஜிஆர் எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தின ஜெயலலிதா அறிமுகப்படுத்த சோதம் என்ன சொன்னார் வார்த்தை இந்த ராட்சசி இன்னும் அடங்கலையா அந்த ராட்சசி கண்ணில் என்ன வருது சுட்டு 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 தண்ணி வருது அடுத்த நாள் இறந்துட்டார் அடுத்த நாள் இறந்துட்டார் அப்போ நீங்கள் கல்லுக்குள் ஈரம் சொல்லுவோம்ல கண்டிப்பாக மனிதாபிமானம் இருக்குது